ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனி சினி அப்டேட்ஸ். பிஎஸ்ல அப்கமிங் ட்ராக் பார்த்தீங்கன்னா ஸ்வேதாவோட மேரேஜ் ட்ராக் தான் வரப்போகுது. ஸோ அங்கே எடுத்த ஆஃப் ஸ்கிரீன் பிக்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சுஜிதா, அதாவது தனம், ஷேர் பண்ணியிருக்காங்க. மணக்கோலத்தில் ஸ்வேதா அவங்களோட ஃபோட்டோவும் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இப்படி போயிட்டுருக்கு. பாண்டியன் ஷோஸ் குடும்பம் வரப்போகுது. நிச்சயத்தில் பண்ண முறை அவமானப்படுத்த போகிறாங்களா இல்லை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலையே. அது ஒரு பக்கம் சம்பவம் இருந்தாலும் போகிற போக்க பார்த்தா ஜீவாவை குடும்பத்தை விட்டு பிரிக்காமல் விடமாட்டாங்க போலே. அப்படி தான் வந்து எல்லா ட்ராக்குமே கொண்டு போயிட்டுருக்காங்க. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லா தம்பிங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க செலவு பண்ணுறாங்க, அவங்க சம்பாதிக்கிறதுனால நம்மகிட்ட மட்டும் கையில் காசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ நேற்று முல்லை ஷேர் பண்ணாங்க. குட்டி பாண்டியன் கூட அவங்க வந்து சம ஜாலியாக வந்து தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. தனமும் பாண்டியன் கூட அந்த மாதிரி தான் தூக்கி ட்ரெஸ்லாம் தூக்கி போடுவாங்க. ஸோ அவங்க எடுத்து எடுத்து அப்படி மூஞ்சி மறைச்சிக்கிட்டு செம க்யூட்டாக பண்ணிகிட்டு இருப்பார் நம்ம பாண்டியன், குட்டி பாண்டியன். ஸோ குட்டீஸ் வந்து செட்டில் இருந்தாலே செம ஹாப்பியாக தான் இருக்கும். ஸோ அவங்களோட வைபு சூப்பராக இருக்கும். என்னென்ன செட்டப் பண்ணுறான் பாருங்கள் இந்த குட்டி பாண்டியன், அவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஜீவாக்கு கையில் ஒரு பக்கம் காசு இல்லைங்கிற ஒரு கவலை, இன்னொரு பக்கம் வந்து மூர்த்தி டேரெக்டாகவே கேட்டுக்கலாம் ஏன் மூடிட்டு போனால் ஷட்டரை பாதியில் அப்படின்னு கேட்காம. ஸோ அவ்வளோ அவர்கிட்ட ஹார்ஷாக பேசினதும் இவருக்கு அது ரிப்ளை பண்ணதும் டக்குனால் சாவியை திருப்பி எடுத்து கொடுத்ததும் எல்லாமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஜீவாக்கு. இப்படி போயிட்டு இருக்கும்போது ஆளாளுக்கு இப்போ வந்து இந்த கல்யாணத்தில் முறை செய்ய போகிறாங்களாம். கண்ணன் வந்து கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறாரா, அதனால் அவரை தனியாக கிஃப்ட் கொடுக்கணும்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. லைக் அவங்க அம்மா ஃபோன் பண்ணிட்டு நீ தனியாக வந்து உங்கள் அக்காவுக்கு சீர் செய்யணும் அப்படின்னா உடனே அதுக்கு கதிரும் ஓகேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காருங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஜீவாவை பிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மெயின் நோக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஒவ்வொரு சீனுமே அப்படி தான் செதுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ பிரிக்காமல் விடவே மாட்டாங்க போல. ஸோ ஐ திங்க் இந்த மேரேஜ் சீக்வென்ஸ் தான் ஐஷு கேரக்டர் பண்ணிட்டு இருக்க சாய் காயத்ரி ரீப்ளேஸ் பண்ணி தீபிகா வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ஃபூர்த்தி அண்ட் ஜீவாக் நடந்த அந்த ஆர்குமெண்ட்ல பற்றி நிறைய பேர் விஷயம் தெரிவிச்சிருக்காங்க ஃபேன்ஸ். ஸோ மெனி லவ் அண்ட் அப்ரிசியேஷன் ஃபார் மை ஆக்டிங் இன் டுடே எபிசோட், தேங்க்யூ ஆல். இது அதுக்குமே பிஎஸ் டீமும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இன்னொரு பிக்சர். இந்த மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நடிச்சல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.